வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல சீரியல் நடிகை தன்னுடைய கணவரை பிரிந்து விவகாரத்து பெற்றதாக சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகள் வெளியாகியுள்ளது. மாங்கந்தன் நடிகை யார், அவங்களுக்கு எதற்காக கணவரை பிரிந்தார்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு வருடத்திற்கும் கணவரை பிரிந்து பிரியங்கா நல்கேரி சீரியலில் ஏற்பட்ட பிரச்சனையே அவர் கொடுத்த விளக்கம். சன் டிவியில் ரோஜா சீரியல் மூலமாக பிரபல நடிகை பிரியங்கா நல்கேரி கடந்த வருடத்தில் தான் அவருடைய காதலரை திருமணம் செய்தாங்க. எளிமையாக நடைபெற்ற இவருடைய திருமணம் இணையதளத்தில் அதிகமாக பேசப்பட்ட நிலையில் இப்போது பிரியங்கா கணவரை பிரிந்து விட்டதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரசிகர்கள் கேள்விக்கு பதிலளித்து வராங்க. சமீபத்தில் ஜி தமிழ் ஒளிபரப்பான நலதம்யா என்ற சீரியலில் கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்த பிரியங்கா நல்கேரி சமூக வலைதளத்தில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கவங்க. அவரிடம் ரசிகர்கள் நீங்கள் இப்போது சிங்கிளாக இருக்கிறீங்க என்ற கேள்வி கேட்ட நிலையில் அதற்கு ஆமாம் என்று பிரியங்கா பதில் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் சன் டிவியில் பல வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த சீரியல்களில் ஒன்றுதான் ரோஜா சீரியல். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் மேலாக ஒளிபரப்பாகி வந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த சீரியல் கதாநாயகியாக பிரியங்கா நல்கேரி ரோஜா கேரட்ல நடிச்சு வந்தாங்க. இதனால் இவருடைய பெயர் உண்மையான பெயர் பலருக்கும் தெரியாது, ரோஜா என்றுதான் ரசிகர்களுக்கு தெரியும். இந்த நிலையில் தான் ரோஜா சீரியல் முடிவடைந்ததும் ஜி தமிழில் சீதாராமன் என்ற சீரியலில் கதாநாயகியாக நடித்து கொண்டாங்க. அந்த நேரத்துல தான் பிரியங்கா நல்கேரி தன்னுடைய திருமணத்தை செய்து முடித்திருந்தாங்க. ஏற்கனவே பிரியங்கா ராகுல் என்பவரை காதலித்து வந்திருந்த நிலையில் இவர்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே பிரிந்தாங்க. பிறகு இருவருமே மீண்டும் காதலிக்க தொடங்கி திருமணத்தை எளிமையாக செஞ்சு முடிச்சாங்க. இவருடைய திருமணம் இதனால் இவருடைய வீட்டிலும் இவருடைய திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்ற கேள்விகளும் எழுந்து வந்தது. இந்த நிலை தான், அப்படியெல்லாம் இல்லை, எங்களுடைய திருமணம் மலேசியாவில் நடைபெற்றது, அதனால் மிகப்பெரிய அளவில் குடும்பத்தினால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று பிரியங்கா அவங்க விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இப்படியான நிலையில திருமணத்திற்கு பிறகு சில நாட்களிலேயே சீதாராமன் சீரியல் இருந்து பிரியங்கா விலகிட்டாங்க. அதற்கு காரணம் கூட அவருடைய கணவர் தான் என்று கூறப்பட்டது. காரணம், சீரியலில் நடிப்பதற்கு பிரியங்கா சென்னை வந்திருப்பதாகவும் அவருடைய கணவர் மலேசியாவில் இருப்பதாகவும் இதனால் இவர்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருப்பதாகவும் பிரியங்கா நடிப்பதை விட்டு விலகியதாகவும் கூட கூறப்பட்டாங்க. ஆனால் சில மாதங்கள் கழித்து மீண்டும் ஜி தமிழில் நலதமேந்தி என்ற சீரியல் மூலமாக பிரியங்கா மீண்டும் நடிக்க தொடங்கினாங்க. இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பு பிரியங்கா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து தன்னுடைய கணவர் புகைப்படத்தை அனைத்தையுமே டெலிட் செய்திருக்காங்க. அதோடு கணவன் எடுத்த ரீல்ஸ், வீடியோ கால் என்று எல்லாவற்றையுமே டெலிட் செய்து நிலையில் பிரியங்காவின் கணவர் ராகுலும் எல்லா புகைப்படங்களும் டெலிட் செய்திருக்காரு. இதனால் இவர்கள் இருவருமே பிரிந்து விட்டார்களா என்ற கேள்வியிலும் எல்லோருக்குமே இருந்து வந்தது. இப்படியான நிலையில நேற்று பிரியங்கா நல்கேரி தன்னுடைய ரசிகர்களுக்கு கேள்வி பதில் அளித்திருக்காங்க. அப்போது ரசிகர் ஒருவர் நீங்கள் இப்போது சிங்கிள் என்று கேட்க அதற்கு ஆமாம் என்று பதில் கொடுத்தது. அதை தன்னுடைய ஸ்டோரியில் பிரியங்கா பகிர்ந்திருக்கும் நிலையில் அவருடைய கணவரை உண்மையிலே பிரிந்து விட்டார் என்று தெரிகிறது. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பது பற்றி வெளிப்படையாக பிரியங்கா அவங்க அதில் தெரிவிக்கவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.